குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் இருக்கும் பொழுது நாம பண்ற முக்கியமான தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலிடை ஸ்டாப் பண்ணிட்டு மில்க் மட்டும் நிறைய கொடுப்போம். மில்க் மட்டும் நிறைய கொடுக்கும் பொழுது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அங்கதான் ட்விஸ்டே, ஆக்சுவலி மில்க் தான் டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருமிங்க என்ன பண்ணும், மில்கை ஜீரணிக்கிற சக்தியை தான் ஃபர்ஸ்ட் போய் டேமேஜ் பண்ணும். சோ அதனால மில்க் டைஜஸ்ட் ஆகாது. மில்க் கொடுக்க கொடுக்க இன்னும் அதிகமா தான் மோஷன்ஸ் போயிட்டு இருக்கும். அதுக்கு பதிலா கெட்டி உணவுகள், சாலிட்லயே ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி அரிசி கஞ்சி, பொட்டுக்கடலை கஞ்சி, ஜவ்வரிசியில கஞ்சி, பார்லி ரைஸ்ல கஞ்சி, சிம்பிள் சாலிட் ஃபுட் கொடுக்கும் பொழுது ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், லூஸ் மோஷனும் சீக்கிரம் சரியாகும். லிக்விட் கொடுக்கும் பொழுது கொடுத்த வேகத்திலேயே கீழே மோஷன்ல போயிடும். ஆனா சாலிட் வந்து கொஞ்சம் உள்ள போய் தங்கி டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், பட் ஆனா டைஜஸ்ட் ஆயிரும். சோ லூஸ் மோஷன் போற அளவும் கம்மியாயிரும், சீக்கிரம் குழந்தை சரியாயிரும்.